ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய ஒரு சில முக்கியமான செய்தியில் பார்க்க போகிறோம். குறிப்பாக குவைத்தினுடைய டிரைவிங் லைசன்ஸ், கிட்டத்தட்ட 7 லட்சம் வெளிநாட்டவர்களினுடைய டிரைவிங் லைசன்ஸ் வந்து புதுப்பிப்பதற்காக வந்து இருக்குது. ஆனால் குவைத்தினுடைய ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து தற்போதைக்கு அதை வந்து புதுப்பிக்க வேண்டாம், தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்யுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இது எதற்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து பார்ப்போம். அதற்கு முன்பு குவைத்தினுடைய ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்ப்போம். குவைத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் வந்து வெளிநாட்டவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் கொடுக்க இருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. 1ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், அதாவது கொரோனா காலகட்டத்தில் முன்கள பணியாளர்களாக ஒர்க் பண்ண வெளிநாட்டவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் அவர்களுடைய போனஸ் வந்து கொடுக்கப்பட இருப்பதாக வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. குவைத்தினுடைய ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 150 மில்லியன் தினாரை வந்து குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறதா வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக குவைத் விசா பிரச்சனை, இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து போய்கிட்டு இருக்குது. எல்லாருமே வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க, விசாக்கள்லாம் வந்து இஷ்யூ ஆகிட்டு தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அவங்களுடைய ப்ராப்பர் டாக்குமெண்ட்லாம் இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, இந்த வேலை இல்லாட்டா இன்னொரு வேலைன்ட்டு போகக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் குவைத்திற்கு வந்து நான் வந்து படிக்கலை இல்லைன்னா இதுதான் படிச்சிருக்கேன், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை, இப்படி இருக்குது, அந்த மாதிரியாக அவர்களுக்கு வந்து மிஸ்மேட்சாக டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் பொழுது ஒரு புதிய விசாக்கள் ரெடி பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய சவால். அப்படி இருக்கையில் இந்த விசா சம்பந்தமாக அதிகமான தகவல்கள் வந்து தேவைப்படுது. இப்போது விசாக்கள் வந்து எப்படி இஷ்யூ பண்ணப்படுது அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்து நிறைய நண்பர்களுக்கு தேவைப்படுது. குறிப்பாக காதிம் விசாவினருக்கு ப்ரொசீஜர்ஸ், அவர்களுக்கு புதிய விசாக்கள் வந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே வந்து தேவைப்படுது. இதற்காக ஒரு குழுமமும் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. ஏற்கனவே போட்ட வீடியோவில், இதற்கு முன்பு போட்ட வீடியோவில் வந்து அதற்கான வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த விசா சம்பந்தமான விவரம் தெரிந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி அவர்களை அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண வைங்க. அதே போல் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த மந்தூப்ஸ், அதே போல் ஏதாவது இந்த விசா ரிலேட்டடான பணிகளில் இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக நம்முடைய சேனலினுடைய மெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. தேவைப்படக்கூடிய தகவல்களை உங்களிடமிருந்து பெற்று மக்களுக்கு வந்து தாராளமாக கொடுக்கக்கூடிய பணிகளை வந்து நம்முடைய சேனல் அட்மின்ஸ் வந்து செய்வாங்க. அதே போல் குவைத்தினுடைய ஒரு முக்கியமான செய்தி, குவைத்தில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணதில் யாருக்கெல்லாம் வந்து பிரச்சனை இருக்கோ அவர்களுக்கு திரும்ப குவைத் லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 7 லட்சம் வெளிநாட்டவர்களினுடைய டிரைவிங் லைசன்ஸ் வந்து புதுப்பிப்பதற்கு காலதாமதம் ஆகும் அப்படின்ட்டு குவைத்தினுடைய ஜிடிடி வந்து தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளோ நாள் வந்து இந்த தடை நீடிக்கும் அப்படிங்கிறத வந்து இன்னும் தெளிவாக குறிப்பிடலை. அவர்களுடைய கம்ப்யூட்டரில் பதிவாக இருக்கக்கூடிய 7 லட்சம் நபர்களினுடைய அனைத்து டேட்டாக்களையும் சரி செய்த பிறகு இந்த புதிய ரினியூவல் வந்து பண்ணப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே நண்பர், வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன். தமிழ் உறவுகளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக முன்வாங்க. நம்முடைய சேனலினுடைய மெயில் அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து கொடுங்க, நிறைய மக்களுக்கு வந்து உதவலாம்.